பத்திரிகையாளர் திருமிகு கார்த்திகேயன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி மனு வழக்கு தொடர்பாக ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல அப்படின்னு மூன்றாவது நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார் முதற்கட்டமா? இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏன்னா வந்து 2022 இடிக்கு வானளாவிய அதிகாரங்கள் வழங்கக்கூடிய சட்ட திருத்தங்களை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்தது, பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு. அந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்து பல்வேறு கட்சிகள் வந்து சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது வந்து வானளாவிய அதிகாரங்களை வந்து இடி போன்ற அமைப்புக்கு வழங்கும் பொழுது அரசியல் ரீதியாக அவர்கள் செயல்பாடு இருக்கிறது, அதை எதிர்த்து வந்து அது போன்ற அதிகாரங்கள் அளிக்கப்படக்கூடாது, ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல என்று சொல்லி அதை சேலஞ்ச் பண்ணி போயிருந்தாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை வந்து உறுதி செய்தது, இல்லை அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தது சரிதான், இது போன்ற மணி லாண்டரிங் குறிப்பாக வந்து பண பரிவர்த்தனை சட்டத்துக்கு புறம்பான பண பரிவர்த்தனைகளை வந்து தடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த சட்ட திருத்தத்தை வந்து அங்கீகரிச்சது. ஸோ அதன் பின்புலத்தில் இது போல ஒரு ஈடிக்கு வந்து கஸ்டடியில் இருக்கும் அதிகாரம் இல்லை, கைது செய்த அதிகாரம் இல்லை அப்படின்ற வாதம் வந்து உச்ச நீதிமன்றம் அந்த இன்னும் மேலும் கூடுதல் அதிகாரங்களை வந்து ஈடிக்கு கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தங்களையே அங்கீகரிச்சப்போ அதை அப்போல் பண்ண சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் விசாரணைக்கு அதை கஸ்டடியில் எடுக்க முடியாது என்று அது போன்ற ஒரு தீர்ப்பை எதிர்பார்ப்பது மிக மிக கடினம். ஏன்னா ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை ஈடி வந்து கஸ்டடி நபர்களுக்கு கஸ்டடி ஈடிக்கு கஸ்டடி கொடுப்பது சம்பந்தமான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றமே கூட வழங்கியிருக்கு. ஸோ இது போன்ற சூழலில் கஸ்டடி அவர்களுக்கு கொடுத்தது தவறு இல்லை கைது செய்தது தவறு என்ற டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் வேணா பேசலாமே ஒழி அவர் கைது செய்வதற்கான அதிகாரமே இல்லை, இல்லை கஸ்டடியில் எடுத்து அவர்களை வந்து காவலில் எடுத்து விசாரிக்க முடியாது ஈடி அப்படின்ற வாதங்கள் வந்து உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தான் எதிர்பார்த்தேன். அதே போலதான் வந்து மூன்றாவது நீதிபதியும் திரு பரத சக்கரவர்த்தி அவர் நீதியரசு அவரோடு உடன்பட்டிருக்கார். அந்த விஷயத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து இந்த 15 நாட்கள் காவலை வந்து அவர் நீதிமன்ற மருத்துவமனையில் கழித்த காலத்தை நீதிமன்ற காவலாக கருத முடியாது அப்படின்ற விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஏன்னா சட்டப்படி இன்ஃபேக்ட் அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அந்த முதல் 15 நாள் காவலில் தான் வந்து அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் இருக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு அதனால் அவர்கள் ஒரு நிமிடம் கூட அவர் கஸ்டடியில் இருக்கல, அதே போல நீதிமன்றத்தில் இருந்தனால அந்த காலத்தை வந்து கருத முடியாது என்று சொல்லி இருக்கிறார். இது வந்து பல்வேறு வழக்குகளில் பின்பு வரக்கூடிய குற்றவியல் நடைமுறைப்படி பல கிரிமினல் வழக்குகளில் வந்து இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.